எஸ்பி வங்கி எல்ஐசி ஆகிய நிறுவனங்களில் மக்கள் சிறு சிறு சேமித்த சிறு பணங்கள் பெரும் முதலீடாக உள்ளன. அந்த முதலீடுகளை மோடியின் நண்பர்களான அதானிக்கும் அம்பானிக்கும் மோசடியாக அவர்கள் நிறுவனங்களில் முதலீடு செய்வதாக கூறி பிற்காலத்தில் அந்த கடன் முதலீடுகளை வராத கடனாக மாற்றுவதற்காக இந்த மோசடி பெருமளவில் நடக்கிறது. பொதுமக்களின் பணத்தை அபகரிக்கும் பிரதமர் உள்ளிட்ட மந்திரி சபையின் இந்த கூட்டு மோசடித்தனத்தை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதை கண்டிக்கும் விதத்தில் அகில இந்தியா முழுவதும் எல்ஐசி மற்றும் எஸ்பிஐ வங்கிகளின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய அரசின் தேசத்தை நாங்கள் தோல்வித்து காட்டுகிறோம். இது ஒரு ஆரம்ப கட்ட நிலைப்பாடு தான். இனிமேல் எஸ்பிஐயும் எல்ஐசியும் அம்பானிக்கும் அதானிக்கும் எந்த விதமான மூலதனத்தையும் கொடுக்கக்கூடாது. அவர்கள் கொடுக்க இனி நாங்கள் விடமாட்டோம் என்பதை எடுத்து கூறும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துள்ளது. நிதியமைச்சர் வந்து வழக்கமா மலுப்பல் பதில் தான் சொல்றாரு. அவரும் ஒரு மோசடியில அவரு ஒரு ஏட்டு பிரதமர் ஏ ஒன்னா இவர் ஏட்டு. அதனால அவரு திருட்ட மறைக்கத்தான் பாப்பாரு. அதனால நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல மக்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். சாப்பிடாம அவங்க சிறிய சிறிய சேமித்த பணத்தை எல்லாம் இப்படி தாரை வார்க்கிறது மிகப்பெரிய மோசடி.